நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தி. நம்ம இந்த வீடியோவில் பிராத்மிக் அட உரிய இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸில் ஃபஸ்ட்டு லெவல் எக்ஸாம் தான் நமக்கு பிராத்மிக். பரீட்சையாக தான் ஃபஸ்ட்டு எழுதுவாங்க. பரீட்சை அப்படின்றது ஆப்ஷனல், எல்லாருமே எழுதணும்னு கிடையாது. நீங்கள் டைரெக்டாக பிராத்மிக்கே எக்ஸாம் எழுதலாம். பிராத்மிக்கில் நமக்கு மொத்தமாக ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்குது. 100 மார்க்ஸ் தான் நம்ம எழுத போகிறோம். மார்னிங் செஷன் மட்டும்தான் நமக்கு எக்ஸாம் இருக்க போகிறது. ரொம்ப 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 ஈஸியான லெவல் பிராத்மிக். நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் நீங்கள் எழுதலாம். ஸோ நீங்கள் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் ஆர் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறச்ச நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் டேஸ்லேயே வந்து நீங்கள் 8 லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இந்த பிராத்மிக்குடைய இன்ட்ரடக்ஷன் வீடியோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பிராத்மிக் பாட்டிய புஸ்தக் பிரசன்னோத்தர் சஹித். இதில் நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துடலாம். நான் இதில் சொல்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அதை மாத்திரம்தான் நம்ம இந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம். பிராத்மிக் பாட்டிய புஸ்தக் விஷய சூச்சி, இதில் பாருங்கள், பாக் ஏக் வந்து போதினி. இதில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 20 லெசன்ஸ் இருக்குது. போதினியில் மட்டும், இந்த போதினியில் மட்டும் 20 லெசன் இருக்குது. நம்ம எத்தனை படிக்க போகிறோம்? 1 to 10 லெசன் தான் நம்ம படிக்க போகிறோம். நோட் பண்ணிக்கோங்க, 1 to 10. பாகு தோ, பத்திய அப்படின்னா போயம், போயம் இதெல்லாமே வந்து போயம்ஸு. போயம் இதில் என்னென்ன படிக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு 3, வந்தனா, பகவான் பல்வான் பனோ, சோட்டா சா தீப் ஜலாதோ. நோட் பண்ணிக்கோங்க, வந்தனா, பல்வான் பனோ, சோட்டா சா தீப் ஜலாதோ. நெக்ஸ்ட் இதில் இன்னொன்று என்ன படிப்போன்னா தோஹே படிப்போம், கண்டஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, தோஹே கண்டிப்பாக படிப்போம் நம்ம, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாக் 3 வந்து கத்திய, கத்தியனா ப்ரோஸ். ஃபுல்லாகவே இது வந்து லெசன்ஸாக இருக்கும், இதெல்லாமே வந்து ப்ரோஸ். இதில் என்னென்னு பாருங்கள், பெஷேவர், விட்டாமின், கன்னியாகுமரி, ஹமாரா ஸ்கூல், பாலத்து, ஜான்வர். இந்த 5 லெசன்ஸ், இதில் ஆக்சுவலாக நம்ம 7 கவர் பண்ணுவோம். இந்த 5 லெசன்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். இந்த 6 and 7 இருக்கக்கூடிய 1 marks, இது ரெண்டுத்துலேயும் வந்து நம்ம எது கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 marks மட்டும் தான் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். பேலன்ஸ் இந்த லெசனில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன் ஆன்சர், 1 mark எல்லாமே கவர் பண்ணிவிடுவோம். நோட் பண்ணிக்கோங்க, பெஷேவர், விட்டாமின், கன்னியாகுமரி, ஹமாரா ஸ்கூல், பாலத்து, ஜான்வர். நெக்ஸ்ட்டு கஹானி, பாக்சார், கஹானி, ஸ்டோரிஸு. ஆக்சுவலாக எஸ்ஏ வரும் இதில் எல்லாமே. இதில் வந்து நம்ம எக்ஸாம் கிட்ட ஒரு 1 or 2 months, ஒரு 2 months முன்னாடி நான் உங்களுக்கு எது இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன், சரிங்களா? இதில் வந்து எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு பிஃபோர் 2 months வந்து எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எது வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்போது ஒரு எனி 3, இந்த இருக்க இந்த மொத்த 7 எனி 3 எஸ்ஸேஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஸோ இதில் எது அப்படின்றத நம்ம இப்போவே சூஸ் பண்ண வேண்டாம். ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக எனி 3 வந்து நம்ம படிக்க போகிறோம். அடுத்து ரச்சனா, இது ஃபுல்லாக வந்து கிராமர் வரும். இந்த கிராமர் பாட்டும் நமக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க, அதுவும் நம்ம படிப்போம். அடுத்து அனுவாத், அனுவாத் அபியாஸ் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்லேஷனும் வந்து நம்ம ரீட் பண்ணுவோம். நம்ம இதில் இம்பார்ட்டண்ட்டாக எது கவர் பண்ணுவோம் அப்படின்னா இந்த பாக் 1, 2, 3, இந்த 3 தான் நம்ம ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த 3 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஏன் அப்படின்னா இந்த 3 படித்தாலே உங்களுக்கு நியர்லி 70 மார்க்ஸ் கவர் ஆகிடும். ஜஸ்ட் இந்த 3 படித்தாலே மோர் தென் 60, பிலோ 70 நமக்கு கவர் ஆகிடும். ஸோ நம்ம இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து 35 எடுத்தால் பாஸ் ஆகிடுவீங்க நம்ம வந்து. ஆனால் இந்த 70 வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தன்யவாத்.